என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை. நம்ம என்னன்றோம்? ஆண்டவர் ஜாலியா இருக்காரு, உன்னதத்தில் இருக்கிறார், நான் தான் கஷ்டப்படுறேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு? என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கும் போராட்டம். பேசுகிற கேட்க நமக்கு மட்டும்தான் போராட்டம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் போராடுகிறேன். யாரோடு? மனிதனோடு. கொஞ்சம் இங்க கவனிங்கள். ஆண்டவர் மனிதனை படைத்தது, தமது சாயலே ரூபத்திலே சுவாசத்தை கொடுத்து படைத்தது. எதற்காக படைத்தார்? பூமியை மேற்கொள்ளும்படியாக, நிரப்பும்படியாக, அதை கீழ்படுத்தும்படியாக படைத்தார். சோத்ரம். சத்ருவின் சதுனசமோச வஞ்சகத்தால் ஆண்டவரோடு இணைந்து இசைந்து கூட்டணியாக இருந்து பூமியை கீழ்ப்படுத்த வேண்டியவன் என்ன செய்து விட்டான்? சாத்தானின் சதிநாச மோசங்களுக்கு செவி கொடுத்து கர்த்தரை சந்தேகப்பட்டு புசிக்காதே சாவாய் என்று சொன்ன வார்த்தையில் அவன் சந்தேகம் வைத்து புசி சாக மாட்டாய் என்று சாத்தான் சொன்ன வார்த்தைக்கு அவன் விசுவாசித்து அதை கீழ்ப்படிந்ததினாலே அப்போ தமது சாயல் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் சாத்தானுடன் இணைந்து இசைந்து அவனுடைய வஞ்சக வார்த்தை கீழ்ப்படிந்து பறித்து பொசித்து நிர்வாணமாகி ஓடி ஒளிந்து கர்த்தர் விசாரிக்கின்ற போது சாக்கு போக்கு சொன்னான், சாபத்தை சம்பாதித்துக் கொண்டான். புரிந்தீர்களா? அப்போ மனிதன் மீறி பாவம் செய்தான், அந்த பாவத்தின் விளைவாக சாபம் வந்தது. ஏன் சாபம் வந்தது? உடனே ஆண்டவர் சவித்து விடவில்லை. அவன் பாவம் செய்த போது அவனை சவிக்கவில்லை. ஏன் இந்த பாவம் செய்தாய்? ஆதாமே, எவன், ஏன் இந்த பாவம் செய்தீர்கள் என்று சரியாய் முறையாய் கர்த்தர் விசாரித்தார். அந்த விசாரணையிலே அவர்கள் தங்கள் தப்பிதங்களை குற்றங்களை உணரவில்லை, ஒப்புக்கொள்ளவில்லை. ஆதாம் அம்மா மேல சாக்கு போட்டார், அம்மா பிசாசு மேல சாக்கு போட்டாங்க, சாக்கு போக்கு சொல்லி சாபத்தை அறிவித்துக் கொண்டார்கள். கவனிங்கள். தமது சித்தத்தை செய்வான், தமது நோக்கத்தை நிறைவேற்றுவான், பூமியை கீழ்ப்படுத்துவான், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவான் என்று சொன்ன மனிதன் இன்றைக்கு எல்லாவற்றையும் அடிமையாகிவிட்டான். அப்ப ஆண்டோட உள்ளம் போராடுகிறது, ஆவி போராடுகிறது. ஐயோ, ஆளர் பிறந்தவன் அடிமையாகிவிட்டானே என்று ஆண்டவருடைய உள்ளம் போராடுகிறது. புரிந்து கொண்டீர்களா? அப்போ என் ஆவி என்றென்றைக்கு மனுஷன் போராடுவது இல்லை. ஏன்? அப்ப ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கும் மாதவர் சந்ததிக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும்
என்று ஒரு முறைமையை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் வஞ்சிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் சுயசித்தமாய் தேவ சித்தம் செய்ய படைக்கப்பட்டவன் சத்து வஞ்சகத்தால் சுய சித்தம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அவனுடைய விருப்பத்தின்படி வாழ ஆரம்பித்து விட்டான். அப்ப அவனுடைய விருப்பம் என்பதுதான் பிசாசின் விருப்பம். பிசாசின் விருப்பம் தான் மனிதனுடைய விருப்பம். மனிதனுடைய விருப்பத்துக்கு பிசாசின் விருப்பத்துக்கு வேறுபாடு இல்லை. தேவ சித்தத்தின்படி வாழும்படியாய் படைக்கப்பட்ட மனிதன், ஆளும்படியாய் படைக்கப்பட்ட மனிதன் சுய சித்தத்துக்கு பிசாசத்துக்கு பண்ணு அடிமையாகிவிட்டான். ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய போராட்டம். ஆள பிறந்தவன் அடிமையாய் போகிட்டானே என்பதிலே தேவனுக்கு எவ்வளவு வருத்தம், வேதனை, எவ்வளவு போராட்டம். புரிந்து கொண்டீர்களா? இதையெல்லாம் சிந்திக்க நாம் தவறிவிட்டு என்ன செய்து விடுகிறோம்? ஆகா, ஆண்டவரா, சோத்திரம், நானா கஷ்டப்படுறேன். அப்ப இந்த கஷ்டம் யாரால வந்தது? தேவனால் வந்ததா? தேவன் இஷ்டப்பட்டு கொடுத்தாரா கஷ்டத்தை ஆதாமுக்கு? ஆதாம் சந்ததிக்கும் ஆதாமா சம்பாதித்தது. சோத்திரம். இவர் சிறு ரத்தத்தில் ஜீவனை தந்து ரட்சிப்ப சம்பாதிச்சாரு. அவன் விசாரிக்க பண்ணி சாபத்தை சம்பாதிச்சிட்டான். ரைட். இதைத்தான் மத்திய சுவிசம் 6:9 ஆண்டு சொல்லுகிற போது, செபிக்க கற்றுத்தருகிற போது, பிதாவின் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுவதாக என்று மனிதனுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியானால் புரிந்து கொள்ளுங்கள், பரலோகத்திலே பிதாவின் சித்தம், மனிதன் ஆழ பிறந்தவன் என்ற சித்தம் தான் பரலோகத்தில் பிதாவின் சித்தம். ஆனால் பூலத்தில் என்ன நடக்கிறது? மனிதன் அடிமையாய் போய்விட்டான். கவலை, பயம், நோய், வியாதி, வேதனை, வறுமை, கஷ்டம், தொல்லை, நெருக்கம், பெரு புழுக்கம். ஆகவே அப்ப ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாம பரிசுத்தப்படுவதாக, சோத்ரம், இந்த ராஜ்யம் வருவதாக நல்லா சொல்லிக் கொடுத்தவர், உம்முடைய சித்தம் பரமண்டலத்து செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. அப்போ பரமண்டல தேவ சித்தம் செய்யப்படும், பூமியில செய்யப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கம். இப்போ மனிதனை படைத்தது தேவ சித்தம் பூலோகத்திலே செய்யப்படுவதற்காகத்தான் மனிதன் தேவன் உண்டாக்கினார். இதை புரிந்து கொள்ளுங்கள், தேவ சித்தத்தை செய்யும்படியாகத்தான் பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் எப்படியோ அதே போல பூலோகத்தில் மனிதன் தேவ சித்தத்தை செய்யும்படியாகத்தான் மனிதனை தேவன் பூமியில படைத்தார். ஆனால் வஞ்சகத்துக்கு உட்பட்டு கீழ்ப்படியாமல் போய் மீறுவதற்கு உட்பட்டு சுய சித்தம், மாம்ச சித்தம், அந்தகார ஆவியின் சித்தத்துக்கு உட்பட்டு விட்டான். இப்படி அந்த மனிதனை மீட்டெடுக்கும்படியாய் மனிதன் மகனே மகளே, பிதாவே உடைய சித்தம் பரவல் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக என்று நீங்கள் வேண்டுங்கள், விரும்புங்கள், விசுவாசிகள் வேண்டுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். யாராவது அந்த பரமண்டல் ஜபத்தை கருத்தை அறிந்து உணர்ந்து ஜெபிக்கிறோமா? எனக்கு அது வேணான்றவன், இது வேணான்ற, இப்படி வேணும், அப்படி வேணும் கேட்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் நம்ம சுய சித்தத்தை கேட்பதை விட, அப்பா பரமண்டலத்தின் சித்தம் செய்யப்படுவது போல யோசிங்கள். பரலத்து நோய் இருக்குதா, பேய் இருக்குதா, வியாதி இருக்குதா, வேதனை இருக்குதா, கடன் இருக்குதா? பரலது என்ன தொல்லை இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது பரலோகத்தை? பரலது கஷ்டம், கஷ்டத்துக்கு இடமே இல்லை. வியாதி, வேதனை, வறுமை, கஷ்டத்துக்கு பரலது இடமே இல்லை. அப்ப ஆண்டவருடைய இயக்கம் என்ன? பரலோகத்திலே தேவ சித்தம் எப்படியோ அப்படியே பூமியிலும் மனித வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், திட்டம். ஆனால் மனிதன் சுய சித்தமாய் பிசாசுக்கு கீழ்ப்பு கத்தரை அவமதித்து சந்தேகித்து நடந்ததனால்தான் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவேதான் ஆண்டவர் ஆதியாகமத்தில் 6:3 என் ஆவி என்றென்றைக்கு மனுஷன் போராடுவது இல்லை என்று சொன்னவர் அந்த மனிதன் விழிப்படைந்து உணர்வடைந்து, அப்பா பரலோகத்தினுடைய சித்தம், நோய் இல்லாத, பேய் இல்லாத, வறுமை இல்லாத, கடினம், கஷ்டம் இல்லாத, நெருக்கம் இல்லாத, உபத்திரம் இல்லாத அற்புத சித்தம், அதிசய சித்தம் அல்லவா நடக்குதல்லவா? அதே போல பூமியில் நடக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை கஷ்டம் இல்லாத, நஷ்டம் இல்லாத, சோத்திரம், போராட்டம் இல்லாத, சரியான முறையான உறுதியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்றுதான் நான் விரும்புகிறேன். அதே போல நீயும் விரும்பு.
அதுக்காக நீ ஜெபம் பண்ணு, விருப்பத்தோடு விசுவாசி ஜெபம் பண்ணு. பரலோகம் சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் மட்டும் சித்தம் செய்யப்படும் என்று நீ ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தான். அவன் புரிந்து கொண்டீங்களா? என் ஆவி மனுஷன் போராடுவது இல்லை. ஆகவே எப்பொழுதெல்லாம் தேவ சித்தத்துக்கு மாறாக நம்ம யோசிக்கிறோமோ பேசுகிறோமோ செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனும் நாமும் போராடி கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். எதற்காக போராடுகிறார்? உன் செய்ய சித்தத்தினால் மரணம் தானே உனக்கு சம்பவிக்கும், கேடுதானே உனக்கு சம்பவிக்கும். உனக்கு நன்மை சம்பவிக்க வேண்டும் என்றால் என் சித்தம் அல்லவா செய்ய வேண்டும். என் சித்தத்தை விட்டு சத்துரு வஞ்சகத்தால் நீ சுய சித்தத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாயே. ஆகவே நீ வேண்டிக்கொள், பரலோகத்தில் சித்தம் செய்வதில் பூமியில் சித்தம் என்னிலே குடும்பத்தில் செய்யப்படுவதாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருக்கும் போராட்டம். ஏன் ஆண்டவருக்கு போராட்டம்? சோத்திரம் உன்னாலும் என்னாலும் தான் ஆண்டவருக்கு போராட்டம். ஆகவே நமக்குள்ள இருக்கிற போராட்டத்தை விட நம் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு போராட்டமாய் மாறிவிட்டோம். அதை நீக்குவதற்காகத்தான் மனிதாபதத்தில் வந்தார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆகிய இன்றையிலிருந்து தயவு செய்து உங்கள் ஜெபத்திலே இது ஒரு பகுதியாக இருக்கட்டும். என்ன பகுதி? பிதாவே, பரமண்டல சித்தர் பூமியிலே என்னிலே என் குடும்பத்திலே சோத்திரம் என் வேலை அலுவலிலே உடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்க தவறாமல் இருங்கள். அப்படி ஜெபிக்கின்ற போது சோத்திரம் நீங்கள் சுய சித்தத்தை விடுபட்டு தேவ சித்தத்துக்கு வருவீர்கள். தேவ சித்தத்தில் வாழ்கிற போது போராட்டம் ஒளியும் ஒளிந்தே தீரும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.